பேங்க்ல லோன் வாங்கிட்டு ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அந்த குட் நியூஸ் என்னன்ட்டு தெரிஞ்சுப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த 21 நாள் லாக்டவுன் பண்ணிருக்கிற டைம்ல இஎம்ஐ கட்டுறது யாருக்குமே ஆகட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஆர்பிஐ என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ கட்டுறோம் இல்லையா, அப்படி இஎம்ஐ கட்டுறது அடுத்த 3 மாசத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இப்படி அடுத்த 3 மாசத்துக்கு தள்ளி வைக்கணும்ன்ட்டு ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் தாஸ் சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் செக்ரட்டரி டிபிஷிஷ் பாண்டா செவ்வாய்க்கிழமை ஆர்பிஐக்கு ஒரு லெட்டர் எழுதினார். சில மாதங்களுக்கு லோன்ஸ் அப்புறமா இஎம்ஐ கட்டுறது தள்ளி வைக்கணும்ன்ட்டு அந்த லெட்டரில் இருக்குது. கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்கால் நிறைய பிஸ்னஸ் அடி வாங்கிட்டு இருக்கு. ஒர்க்கர்ஸ்க்கு கூட சேலரி கட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு இஎம்ஐ கட்டுறது 3 மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க. இன்னும் இந்த இஎம்ஐ கட்டுறது மேலே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. எல்லாம் இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா, அப்புறமா கிரெடிட் கார்டு பில்ஸ் கூட கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா அன்ட்டு இந்த 2 விஷயத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்காங்க. பர்சனல் வெஹிக்கல் அப்புறமா ஹவுஸ் லோன்ஸ் இன்னும் வேறு இஎம்ஐஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது அடுத்த 3 மாதத்துக்கு. உங்கள் கிரெடிட் கார்டு பில் இஎம்ஐக்கு கன்வெர்ட் ஆகியிருந்தால் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது உங்கள் கிரெடிட் கார்டு பில்ஸ் இஎம்ஐக்கு கன்வெர்ட் செய்யலைன்னா நீங்கள் அந்த பில்ஸை கண்டிப்பாக கட்டியாகணும். உங்களுக்கு லோன் இஎம்ஐ இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, ஏன்னா அது அடுத்த 3 மாதத்துக்கு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ இவ்வளவு தான். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.